ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன் அகாடமி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் நான் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன் அகாடமி ஆப்பில் கோமலா ஸ்பேஸ் வள்ளி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய லிங்க் வரும். அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன், எம்சிக்யூவாகவும் அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாகவும் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த லெசன்ஸை டவுன்லோட் பண்ணலாம். ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி யூடியூப்பில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் போகிற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, டெய்லி க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வருது இல்லையா, ஸோ அதுக்காக இந்த டார்கெட் பண்ணி டெய்லி க்வெஸ்சன்ஸ் போகிறோம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வேர் இஸ் த ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த இடத்துல வந்து ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து இருக்குது? கும்பகோணம், தஞ்சாவூர், ஆடித்துறை, பாபநாசம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆடித்துறை. ஸோ ஆடித்துறையில் தான் வந்து ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குதுங்களா. அடுத்த பாருங்கள், ஃபஸ்ட் எர்த் டே இஸ் செலிப்ரேட்டட் இன். முத முதலாக வந்து எர்த் டே வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணாங்க? யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இஸ்ரேல், சைனா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து முதல் முறையாக ஃபஸ்ட்டு எர்த்டே வந்து கொண்டாடினாங்க. ஸோ எர்த்டே எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுவோம்? ஏப்ரல் 22, வருஷம் ஏப்ரல் 22 நம்ம என்ன கொண்டாட பண்ணுவோம்? எர்த்டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 22, 1970. இது ஒரு தடவை க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். ஏப்ரல் 22, 1970 வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த இடத்துல சர்வீஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ்எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்த பாருங்கள், த டெல்லி சுல்தான் ஹூ இன்ட்ரடியூஸ் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். எந்த டெல்லி சுல்தான் வந்து மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை வந்து அந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது? டெல்லி சுல்தான் ஹூ இன்ட்ரடியூஸ் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் வந்து மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அடுத்த பாருங்கள், இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ ஹேஸ் கிளின்ச் த கோல்டு மெடல் இன் 10-meter ஏர் பிஸ்டல் ஈவெண்ட் அட் சம்மர் யூத் ஒலிம்பிக் கேம்ஸ் ஆன் 10th October 2018? ஸோ 2018க்கான இந்த சம்மர் யூத் ஒலிம்பிக் கேம்ஸ் ஓகேங்களா. ஸோ அதில் 10-meter ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்டில் வந்து யார் ஜெயித்தாங்க கோல்டு மெடல் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், சௌரப் சௌத்ரி ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்போ நடந்தது? சம்மர் யூத் ஒலிம்பிக் கேம்ஸ் எப்போ நடந்து பார்த்தீங்கன்னா 6th to 18th October 2018 நடந்தது ஓகேங்களா. ஸோ இதுதான் பியோனஸ் அர்ஜென்டினா, பியோனஸ் அர்ஜென்டினா நடந்தது. ஸோ இதில் வந்து சௌரப் சௌத்ரி வந்து கோல்டு மெடல் வாங்கிக்கார் 10-meter ஏர் பிஸ்டலில். அடுத்தா பாருங்கள், வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் ஓகேங்களா. வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து எந்த வருஷம்லாம் பாஸ் பண்ணாங்க? ஸோ இதுக்கான ஆன்சர் 1878. வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து 1878 வந்து பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டை என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய பேர் அப்போலாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் தானே இருந்தோம். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்களை பற்றி நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் வந்து அவதூறாக எதுவும் போடக்கூடாது, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவதூறாக போடக்கூடாது அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ அதுமாரி இன்கேஸ் போட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த அந்த மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அதுமாரி வந்து ஒரு ஆக்ட் போட்டாங்க. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளிக்கொண்டு வர ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய அந்த நியூஸ் எல்லாமே இதெல்லாம் நடக்குது அப்படின்றத அதை வந்து சொல்ல முடியாமல் முடங்கி கிடந்தது ஓகேங்களா. ஸோ இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ஆங்கிலேயர்களை பற்றி வந்து தவறாக போடக்கூடாது அப்படின்னுக்காங்க ஓகேங்களா. திஸ் ஆக்ட் எம்பவர்ட் மெஜிஸ்ட்ரேட் டு செக்யூர் அண்ட் அண்டர்டேக்கிங் ஃப்ரம் த எடிட்டர், பப்ளிஷர் அண்ட் பிரிண்டர் ஆஃப் வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர். ஸோ வெர்னாக்குலர்னாலே என்ன, இப்போ தமிழ் பேப்பரில் வந்து ஆங்கிலேயரை பற்றி தப்பாக போடுறேன், அப்போ இங்கே ஐ மீன் ஹிந்தியில் வந்து தப்பாக போடுறேன். ஸோ அப்போ அந்தந்த ரீஜனுக்கு அந்த வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்ஸ்லாமே வந்து முடக்கினாங்க ஓகேங்களா. அதில் நத்திங் உட் பி பப்ளிஷ்ட் அகெயின்ஸ் த இங்கிலீஷ் கவர்மெண்ட். அப்படி பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுடைய எக்யூப்மெண்ட்டை வந்து சீஸ் பண்ணுவாங்க, அது வந்து அஃபென்ஸ், தவறானது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுடைய இந்தியன் ப்ரெஸ் வந்து ரொம்ப க்ரஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி டுக் பிளேஸ் ஆன், எந்த வருஷத்தில் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஈ ஆப்ஷன், 23rd June 1757 தான் வந்து என்ன பண்ணாங்க, பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்தது. யார் யாருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிராஜுதுல்லா ராபர்ட் கிளைவுக்கு ஓகேங்களா. ஸோ சிராஜுதுல்லாக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடுவில் நடந்த இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து ஐ மீன் எதுக்காக இந்த பிளாசி அவன் பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கல்கத்தா பக்கத்தில் ஒரு வில்லேஜ் பிளாசின்ற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து அதோடைய நவாப் அதாவது சிராஜுதுல்லா வந்து இறந்துட்டார், தூக்கடிக்கப்பட்டு இறந்துட்டார். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இது இயரை மேட்ச் பண்ணி கரெக்டாக ஆர்டர் படி வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டாக. பேட்டில் ஆஃப் பக்சர் பார்த்தீங்கன்னா 1764, பேட்டில் ஆஃப் பிளாசி 1757, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769.
ஸோ இந்த இயர்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தான் நம்ம க்ரானாலஜிக்கல் ஆர்டர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுமாரி பார்த்துக்கோங்க. அடுத்தா பாருங்கள், இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல், செகண்ட் வேர்ல்டு ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல் வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் விச் சிட்டி? ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல் வந்து எந்த சிட்டியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க? பூனே, நாக்பூர், வாரணாசி, லக்னோ. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாக்பூரில். ஓகேங்களா? ஸோ நாக்பூரில் தான் வந்து என்ன பண்ணாங்க, செகண்ட் வேர்ல்டு ஆரஞ்ச் ஃபெஸ்டிவலை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அந்த ஆரஞ்சுடைய அந்த பர்டிகுலர் ஃபுட்டுடைய எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிக்கணும், பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் சயின்டிஸ்ட்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஒர்க் ஷாப்பில். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆரஞ்சுடைய அந்த எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுமாரி ஒரு பங்கோடு இது வந்து ஏற்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த இடத்துல இனாகுரேட் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மகாராஷ்டிராவில் தான். ஏன்னா இட் வாஸ் இனாகுரேட்டட் பை த மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர். ஸோ நாக்பூரில் தான். ஸோ மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் யார்? தேவேந்திர ஃபட்னவிஸ். இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா லோக்மத் மீடியா குரூப். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபிஃப்டி க்வெஸ்சன், ஐ மீன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சவுத் இந்தியா எம்எஸ்எம்இ சமிட் 2019 ஹெல்ட் அட் விட் சிட்டி? ஸோ சவுத் இந்தியாவுடைய எம்எஸ்எம்இ சமிட் வந்து எந்த இடத்துல நடந்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான். ஸோ எம்எஸ்எம்இ தெரியும், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இல்லை இந்த சமிட் வந்து 2019 இந்த சமிட் வந்து பெங்களூரில் நடந்தது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து இந்த எம்எஸ்எம்இன்றது சிறு தொழில் அதெல்லாம் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கான அந்த சமிட்டு. ஸோ இதில் அந்த ஆண்டர்பனர்ஸுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒரு சமிட் மாதிரி வச்சாங்க. இட் டிஸ்கஸ்ட் அபவுட் த சொல்யூஷன் ஃபார் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் லைக் ஆப்சன்ஸ் ஆஃப் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி இஷ்யூஸ் எல்லாம் அவங்களுடைய ஸ்மால் ஸ்கேல் மீடியம் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம்? மார்க்கெட்டிங், இப்போ வந்து ஒரு பொருளை வந்து தயாரிச்சாங்க, அது மார்க்கெட்டிங் சரியாக பண்ண முடியல, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து பேசுகிறது வந்து இந்த சம்மிட்டில் வந்து பேசியிருக்காங்க. இந்த இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா பெங்களூரில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இது பாருங்கள், இதில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் கொஞ்சம் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்க க்வெஸ்சன்ஸும் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ டெய்லி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன் அகாடமி நான் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க் யூ, நன்றி.